ஜல்லிக்கட்டு தமிழர்களின் பண்பாட்டு கலாச்சாரத்துடைய அடையாளம் என்று தற்போது உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளித்திருக்கிறது. இது தமிழக அரசுடைய சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறாருடைய சிறப்பு செய்தியாளர் பாண்டிராஜ். பாண்டிராஜ், விவரம் என்ன? தேவப்பிரியின் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது உச்சநீதிமன்ற அமர்வானது இன்றைய தினம் தீர்ப்பளித்திருக்கிறது. ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தோடு ஒருங்கிணைந்த ஒரு பகுதி என தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்கிறோம் என்று உச்சநீதிமன்றமானது தெரிவித்திருக்கிறது. மேலும் ஜல்லிக்கட்டுக்கு எதிரான தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து மனுக்களையும் தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ட்விட்டர் பகுதியில் ஒரு கருத்தை என்று தெரிவித்திருக்கிறார். இதில் வரவிருக்கின்ற ஜனவரி மாதம் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் ஜல்லிக்கட்டு விழாவை வெற்றி விழாவாக கொண்டாடுவோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழர்கள் வீரத்தையும் பண்பாட்டையும் வெளிப்படுத்த விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த தடையில்லை என்று உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வானது தீர்ப்பளித்திருப்பது தமிழ்நாட்டு வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கத்தக்கது என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த அவசர சட்டம் செல்லும் என்பதை நிலைநாட்ட அரசு நடத்திய சட்ட போராட்டத்திற்கு மகத்தான வெற்றி கிடைத்தது என்றும் அலங்காநல்லூரில் மாபெரும் ஜல்லிக்கட்டு மைதானத்தை நாம் கட்டி வருகிறோம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். வரவிருக்கின்ற ஜனவரி மாதம் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் ஜல்லிக்கட்டு வெற்றி விழாவாக கொண்டாடுவோம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தேவப்பிரியன். இப்ப மற்ற அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடு என்ன? தமிழக அரசு இது அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே தமிழக அரசுடைய சட்ட போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு முதலமைச்சர் தெரிவித்திருந்தாலும் அடுத்தடுத்த கொண்டாட்டங்கள் அப்படின்றது இதை சார்ந்து ஏதாவது வெற்றி திருவிழா அப்படின்ற விஷயங்கள்ல அரசியல் கட்சிகள் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தமிழக அரசு திமுக அரசு எப்படி கையாள போகுது பாண்டிராஜ்? நிச்சயமாக தேவப்பிரியன், கடந்த 2017 ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு போராட்டமானது தமிழகத்தில் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் நடைபெற்ற போராட்டத்தின் எதிரொலியாக அப்போதைய அரசானது ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டது. அதன் அடிப்படையை எடுத்துத்தான் இன்றைய தினம் பல்வேறு பீட்டா அமைப்புகள் வழக்கு தெரிந்தது. அந்த வழக்கில் தான் தீர்ப்புடைய இந்த சூழ்நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகள் தாண்டி தமிழகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வான இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. மதுரை மாவட்டங்கள் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதுமே ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவான அந்த தீர்ப்பை வரவேற்றார்கள். அதே போல திமுகவும் இந்த வரவேற்பை வரவேற்றிருக்கு. அதன் ஒரு பகுதியாக முதலமைச்சரும் தற்போது அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். மேலும் இன்னும் திமுகவினுடைய இது தொடர்பான பட்டாசு எடுக்கும் இனிப்பு வழங்கும் கூட சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகள் கூடி வருகிறார்கள். அவர்கள் இந்த தீர்ப்பினை வரவேற்று தங்களது கொண்டாட்டத்தையும் கொண்டாட இருக்கின்றனர். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பாண்டிராஜ். மற்ற செய்திகளை ஒரு சிறிய